ஃபெட்னாவோட 31வது ஆண்டு விழா. ரொம்ப வித்தியாசமாக கொண்டாடுறாங்க இந்த வருஷம். மரபு, மகளிர், மழலை அந்த மாதிரி ஒரு தீம். அதை விட அவங்க அவங்களோட பஞ்ச் லைன் நல்லா இருந்தது. செந்தமிழ் இருக்கி செய்வோம், செம்மொழி சிறக்க செய்வோம். அது முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா உலக அரங்கில் 7 மொழிகளை செம்மொழி என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அங்கீகாரம் கொடுத்துருக்கு. இது தமிழுக்கான அங்கீகாரம்னு இருக்கிறத விட ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கான அங்கீகாரம்னு நினைக்கிறேன். உலகத்திலிருந்து 7 மொழிகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சவுத் ஏஷியன் ஸ்டடீஸில் முதல் முறையாக ஒரு தமிழருக்கு அந்த தலைவர் பொறுப்பை கொடுத்துருக்கு ஹார்வர்ட் பல்கலைக்கழகம். டாக்டர் அம்ருத் அப்படின்னு சிங்கப்பூர் தமிழர். அவரும் வந்து கேட்டால் கும்பகோணங்கிறாரு. அவர் வந்து சிங்கப்பூரை விட்டார். அவர் சிங்கப்பூர் போய் 3 தலைமுறை ஆச்சு, ஆனால் அவர் இன்னும் கும்பகோணம் தான் அடையாளம் வச்சுட்டு இருக்கிறாரு. அவர் தான் 36 வயதில் ஒரு ஹார்வர்டில் இருக்கிற டீன்கள்லேயே ரொம்ப இளவட்டமான டீன். அவர் தான் 36 வயசில் அவருக்கு அந்த பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. ஜீனியஸ்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. அவர் தான் இன்றைக்கி அங்கே கோலோச்சி கொண்டு இருக்கிறார். சவுத் ஏஷியன் ஸ்டடீஸ்னால் எல்லாமே பல மொழிகள், ஈவன் சீனா திபெத்தன் கூட அதில் சேர்த்து விட்ருக்குறாங்க அந்த துறையில் வந்து. ஸோ அந்த மாதிரி வந்து வாய்ப்புகளின் உலகமான அமெரிக்காவில் 100,000 பேர் இன்றைக்கி தமிழர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது வந்து 51 சங்கங்கள் ஒன்றா இணைந்து ஃபெட்னா என்ற அமைப்பு 31 வருடங்களாக பெரிய சண்டை சச்சரவு இல்லாமல், சண்டைகள் இருந்தாலும் அதை ரிசால்வ் பண்ணிவிட்டு அப்படியே மேலெடுத்து சென்று ரொம்ப அழகாக இயங்கிட்டுருக்காங்க. இந்த நான் பொறுப்பு எடுத்து இந்த 8 மாதத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையில் ஒரு முக்கியமான இது நினச்சேன். நான் ஸ்டார்ட் பண்ணப்போ தமிழுக்கும் மற்ற இந்திய மொழிகளுக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான வித்தியாசம் என்னென்னா, உலகத் தமிழர்கள் அப்படின்னு ஒரு அந்த கட், 1,38,00,000 பேர். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள்ன்றவங்க 7.5 கோடி பேர். ஓகே, இந்தியாவுக்கு வெளியே இருக்கிற இந்தியர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமே ஒரு 3 கோடி பேர் தான், 3.1, அவ்வளோதான். எந்த ஒரு இனத்தை விட தமிழ் இனம் மட்டும்தான் உலக அளவில் பறந்து இருக்கிற இனம். இன்றைக்கி வந்து யூதர்களுக்கு சமமாக ஒரு இனம் இருக்கும் என்றால் அது தமிழ் இனம்தான். இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்து புலம்பெயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இனம். தொப்புள்குடி உறவுன்னு ரொம்ப சாதாரணமாக பேசிட்டு போயிடும், ஆனால் வந்து அந்த ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு இடத்துல சென்று வேர்பிடிக்கப்பட்ட பாடு, அந்த பாடுபட்டு வேர்பிடித்தது பின் அந்த வேர்பிடித்த மண்ணுக்கு மனம் பரப்ப அவர்கள் எடுக்கிற முயற்சிகள், மனம் பரப்பிய மண்ணுக்கு மகிமை சேர்க்க அவர்கள் செய்கிற முயற்சிகள், இதெல்லாம் வந்து நான் பார்க்குறப்போ, நான் முன்னால் மாஃபால இருந்ததுனால அந்த 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 அறிதல் எனக்கு அந்த புரிதல் இருந்தது. இப்போ எப்படி இவங்க கஷ்டப்பட்டு போனாங்க, அது டர்பனில் கப்பலில் போயிட்டு அவங்க பட்ட கஷ்டமாக இருக்கட்டும், இல்லை மொரிஷியஸில் பாரதியார் இதை பற்றி பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறாரு, கரும்பு வயலில் கஷ்டப்பட்டு இருந்த மக்களை பற்றி, இந்த மாதிரி ஒன்றுலேயும் வந்து அவ்வளவு வித்தியாசமான அனுபவங்களோட இந்த தமிழ் கலாச்சாரத்தையும் ஏந்தி பிடிச்சி என்னுடைய முதல் அடையாளம் தமிழ் அடையாளம்னு பல நாடுகளில் சொல்லிக்கிட்டு இருக்கிற தமிழர்கள், ஏதோ ஒரு வகையில் இவர்கள் ஒருங்கிணைந்தால் தமிழகத்தில் தமிழ் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்துச்சு. யுனெஸ்கோவில் ஒரு ரிப்போர்ட்டு அதை அடிக்கடி சொல்லுவேன். யுனெஸ்கோவில் நல்ல ரிப்போர்ட்டில் ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து, ஒவ்வொரு 2 வருடங்களும் உலகத்தின் மதிக்கத்தகுந்த மொழி எது என்ற கேள்வியை எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு 7 கிரைட்டீரியா போட்டு அதை வந்து உலக மொழிகளை வகைப்படுத்துகிறார்கள். இதில் நம்ம வந்து சென்ற ரிப்போர்ட், 2 வருடங்களுக்கு முன்னால் வந்து ரிப்போர்ட்டில் நம்ம 14வது இடத்துல இருக்கோம். இதில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹிந்தி பிளஸ் உருது, இந்துஸ்தானி என்று ஒரு இல்லாத மொழியை கண்டுபிடித்து அந்த மொழி 10வது இடத்துல இருக்கு. வேறு எந்த இந்திய மொழியுமே டாப்பு 15க்குள்ளே வரல, நம்ம அதில் இருக்கோம். இதற்கு உள்ளே போய் பார்த்திங்கன்னா அது காரணங்கள், அஃபிஷியல் லாங்குவேஜ், நேஷனல் லாங்குவேஜ், எத்தனை நாடுகளில் இருக்கிறாங்க, எத்தனை நாடுகளில் மொழியை முதல் மொழியாக பேசுகிறாங்க, 2nd மொழியாக பேசுகிறாங்க, 3rd மொழியாக பேசுகிறாங்க, அதனுடைய தொன்மை என்ன, அதனுடைய வனப்பு என்ன, அதனுடைய இலக்கிய இது என்ன, எல்லாத்தையும் போட்டு அவங்க வந்து ரொம்ப அழகாக ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு அந்த இதுன்னு நினைக்கிறேன்.
அப்போதான் வந்து இந்த 14th ரேங்கிங்கை வந்து நம்ம 10 கொண்டு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்குறப்போ, ஏற்கனவே இதற்கு முயற்சி எடுத்தவர்களில் பெரும்பங்கு சிங்கப்பூர் தமிழர்கள். ரொம்ப அருமையாக எனக்கு புரிதல் வந்தது. எப்படி வந்து இப்போ சிங்கப்பூரில் வந்து அவங்க நமக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ்னு கொடுத்த உடனே தேசிய மொழின்னு ஒரு 10 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அஃபிஷியல் லாங்குவேஜ்னு முதல்ல கொடுத்தது சிங்கப்பூர், அந்த அதுக்கப்புறம் இலங்கை கொடுத்தாங்க. ஆனால் வந்து எப்படி வந்து இது ஒன்றுன்னும் ஒவ்வொரு ஸ்டெப்பு மேலே ஏற முடியுன்றதுக்கு எனக்கு ஒரு புரிதல் கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து தமிழ் வளர் மையம், தமிழ் பண்பாட்டு மையம் ஆகிய இரண்டு முக்கியமான விஷயங்களை எடுத்து வைத்தோம். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் தமிழ் வளர்ச்சிக்கான முயற்சிகள் பெரிய அளவில் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் அரசியல் ரீதியாக கட்டமைப்புகளை உருவாக்கும் பொழுது பல விஷயங்களை உருவாக்கியிருக்காங்க. தமிழ் பல்கலைக்கழகம், இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம், இந்த மாதிரி உலகத்தமிழ் சங்கம், இந்த மாதிரி பல விஷயங்களை எடுத்து 22 கட்டமைப்புகள் இருக்குங்க. தமிழ் பண்பாடு, தமிழ் மொழி இதை உருவாக்குற, இதை வலுப்படுத்துறதுக்காக. ஸோ அப்போ வந்து நான் யூஎஸ்க்கு ஹார்வர்ட் தமிழ் சேர்க்காக தான் போனேன். அப்போ போனப்போ தான் ஃபெட்னா என்ன ஒர்க் பண்ணிட்டுருக்காங்கன்றதுக்கு ஒரு நல்ல புரிதல் கிடைச்சிது. அவங்க சொன்ன மாதிரி 50-51 சங்கங்களை ஒருங்கிணைக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது பல நாடுகளில் சாதிக்காத விஷயம். சிங்கப்பூரில் இன்னும் கூட பார்த்தீங்கன்னா 55 சங்கங்கள் தனித்தனியாக தான் இயங்கிட்டுருக்கு. யாரும் வந்து ஒருத்தர் கூட ஒருத்தர் ஒருங்கிணைப்பு முயற்சிகள் எல்லாமே தோற்று போயிட்டேன். தமிழ்நாட்டு இந்தியாவில் அந்த முயற்சி எடுக்கக்கூட இல்லை நம்ம இதுவரைக்கும். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அடிப்படையான விஷயம் நான் நினைக்கிறது புரட்சி தலைவி அம்மா ஒன்று ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லிட்டு போனாங்க. அதை யாரும் கண்டுக்கல. உலகத்தமிழ் சங்கம் என்று அவர்கள் அறிவித்த பொழுது, இந்த உலகத்தமிழ் சங்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சங்கங்களும் பிரதிநிதித்துவம் பெறக்கூடிய, அவர்கள் இதை வந்து உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இடமாக உருமாற்றுவேன்னு சொன்னாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. போன தேர்தல் அறிக்கையில் கூட கொடுத்துருக்காங்க. அந்த தேர்தல் அறிக்கை ஆளு தான் தெரியாது, ஆனால் அவ்வளோ அழகாக வந்து இந்த விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முதல் அம்சம் வந்து 6 அம்சங்கள் தான். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முதல் அம்சம் வந்து இந்த உலகத்தமிழ் சங்கத்தில் 50 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இது ஒரு சொசைட்டி, இந்த சொசைட்டியில் 50 உறுப்பினர்கள் இருப்பாங்க. இந்த 50 உறுப்பினர்களில் வந்து 20 பேர் வெளிநாட்டு அமைப்புகள். அந்த 20-ல் 16 வந்து உலகத்தில் 100,000 பேருக்கு மேலே தமிழர்கள் இருக்கக்கூடிய 16 நாடுகள். ஓகே, இந்த நாடுகள் வந்து அப்போ தான் அது யோசிக்க இந்த தமிழர்களுடைய 4 அலைகள்ங்கிறாங்க. 4 அலைகளில் நம்ம வந்து வெளியே போயிருக்கோம். அது முதல் அலை அப்படின்னு சொல்லப்போனால் அவங்க ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அதுக்கு முன்னால் காம்போஜத்துக்கு சென்ற சோழன், இவங்கெல்லாம் வந்து ஆக்சுவலாக நாடு பிடிக்க தான் போயிருக்காங்க. அது வந்து நாடு பிடிக்க ஒரு கட்டத்தில் வந்து ஒரு அட்வென்ச்சர், அதாவது போய் அங்கே போய் கொடி நாட்டிகிட்டு வரணும், கொடி நாட்டிகிட்டு ஏதாவது கல்லுகள் கொண்டு வரலாம், இந்த இங்கே இமாலயத்துக்கு போன கொண்டு வந்த மாதிரி, இல்லை இந்த பக்கம் இருந்து அங்கிருந்த கலாச்சாரங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அங்கே போன இடத்துல இருந்திருக்கிறாங்க நம்ம தமிழர்கள். முதல் அலை, இரண்டாவது அலை அதே போல் வணிகத்துக்காக சென்ற தமிழர்கள், மூன்றாவது அலை உங்களுக்கு தெரியும் மருத்துவத்திற்காக சென்ற தமிழர்கள். ரொம்ப அதிசயமாக இருந்தது அவர். இது வந்து இவரோட ரிசர்ச், இந்த ஹார்வர்டில் இருக்கிற டாக்டர் அம்ருத்தோட ஆய்வு. 28 வயதில் அவர் வந்து இந்த ஆய்வை செஞ்சு படைப்புகள் சிங்கப்பூர் அரசாங்கத்தால் உலகம் முழுக்க தரப்பட்டிருக்கு. இந்த தமிழர்களின் புலம்பெயர் பற்றி அவர் ஆய்வு செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப அருமையான ஒரு புத்தகம், நீங்கள் எல்லாருமே அதை படிக்கணும். அது வந்து அதில் இந்த 4 வேவ்ஸ், கடைசி வேவ் வந்து உங்கள் தொழில்நுட்ப அலை இப்போ போயிட்டுருக்கிற இது 4வது அலைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து இந்த 16 நாடுகளுக்கும் ஒவ்வொரு நாட்டில் ஒரு பிரதிநிதித்துவம் இதில் கொடுக்கணும்னு வச்சுருக்கோம். இன்னொரு 4 வந்து 100,000 கீழே, ஆனால் ஒரு 10,000 மேலே தமிழர்கள் இருக்கிற நாடுகள், 26 நாடுகள் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் ரொட்டேஷனலாக அதில் ஒரு 4 பேர் எடுத்து கொடுக்குற மாதிரி, மிச்சம் இருக்கிற 30 வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 10 இடங்களில் தமிழர்கள், அதே போல் அதே 10,000 மேலே இருக்கக்கூடிய இடங்கள் இங்கே வந்து நம்ம நிறையா இருக்குது. உங்களுக்கு தெரியும் பெங்களூரில் மட்டுமே நமக்கு வந்து அவ்வளோ பெரிய அளவில் வச்சுருக்குறோம். ஸோ அதனால் ஸ்டேட் வைஸ் இதை எடுத்து ஒரு 10 ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய தமிழ்ச்சங்கங்கள் அதில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அது போக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வலிமையை படைத்த தமிழ் சங்கங்களுக்கு இதில் பிரதிநிதித்துவம் கொடுக்குற மாதிரி ஒரு 50 பேர். அதில் வந்து முதல் இது வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் போட்டிருக்கோம்.
உலகத்தமிழ் சங்கம் உருமாற்றம், இதில் வந்து உலகத்தமிழ் சங்கத்தை கட்டிக்காக்கும் தூணாக இருக்கக்கூடிய 50 உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினர் வந்து ஃபெட்னாக்கு நாங்கள் தரோம். இது வந்து ஏற்கனவே முடிவு செய்த ஒரு விஷயம். அது ஃபெட்னா வந்து அமைப்பு ரீதியாக இதில் பங்கு பெறும். உலகத்தமிழ் சங்கத்துடைய நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் இப்போ உங்களுக்கு தெரியும், பழந்தமிழர் பண்பாட்டு கண்காட்சி, ஒரு தமிழ் ஹெரிட்டேஜ் கேலரி அங்கே உருவாக்கிட்டுருக்கோம் 50 கோடியில். இதை சிந்தித்து கட்டமைக்கும் ஒரு புனித பணியிலையும் ஃபெட்னா பங்கெடுக்கும். அதில் ஒரு ஒரு முக்கியமான இது, இதில் ஏற்கனவே அதை முடிவு பண்ணியிருக்கோம். ட்ரெவி ஃபவுண்டன்னு ஐரோப்பாவில் முக்கியமான ஒரு ஒரு இடம், டூரிஸ்ட்டு பிளேஸு. அதில் வந்து எப்படி கிரேக்க லத்தீன் இந்த ரெண்டுலேயும் இருந்து ஐரோப்பிய மொழிகள் உருவானது, ஐரோப்பிய சமுதாயங்கள் உருவானது, இதை வச்சு அவங்க மையப்படுத்தியிருக்காங்க. அது மாதிரி இங்கே வந்து தமிழ்த்தாய் மையமாக வைத்து அந்த தமிழ்த்தாயிடமிருந்து இரு விதமான குழந்தைகள், ஒன்று மற்ற மொழிகள், இன்னொன்று வந்து தமிழ் இனம் இத்தனை இடங்களில் பல்கி பறந்து சென்ற விஷயத்தை. ஏன்னா யூதர்களுடைய புலம்பெயர்ச்சி ஒரு விரட்டப்பட்டு நிகழ்ந்தது. நம்ம புலம்பெயர்ச்சி வந்து அப்படி கிடையாது, நம்ம புலம்பெயர்ச்சியுடைய வேர்கள் வித்தியாசமாக இருக்கும். இதை மையமாக வச்சு அதை கியூரேட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த இடத்துல வந்து. அந்த கியூரேஷனில் உங்கள் ஐடியாக்கள் ஒவ்வொரு உலகத்தமிழில் இருக்கு, உலக நாட்டிலையும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய பங்களிப்பு வரணும், இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ முத எம்ஓ புரிந்துணர்வுத்துடைய முதல் அம்சம் வந்து உலகத்தமிழ் சங்கத்தின் உருமாற்றம். அதில் முழு அதிகாரம் படைத்த 50 உறுப்பினர்களில் ஒருவராக ஃபெட்னாவை உள்ள இண்டெக்ட் பண்ணுறது. இரண்டாவது வந்து தமிழ் பண்பாட்டு பரிமாற்றம், சொன்ன மாதிரி கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சஸ் இங்கிருந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். இன்ஃபேக்ட் புரட்சி தலைவி அம்மா அந்த லாஸ்ட்டு 7 வருஷங்களில் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு 3.5 கோடி நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோம் கலைஞர்களை அனுப்புறதுக்கு. பல இடங்களுக்கு அனுப்பியிருக்கோம். நமஸ்தே ஃப்ரான்ஸ்னு சென்ற முறை பாரிஸ்க்கு அனுப்பியிருக்கோம், சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்பணும் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து. ஆனால் இதை கொஞ்சம் முறைப்படுத்தி ஒரு பரிமாற்றமாக இதை நிகழ்த்தணுன்றது என்னுடைய எண்ணம். அதில் ஒரு எம்ஓயு, என்ன மாதிரி கலைஞர்கள் அங்கே அனுப்புறது, பலரும் அனுப்பிட்டுருக்காங்க. நான் ஒரு சின்ன சர்வே எடுத்தேன், அம்மங்கோயில்களுக்கு மட்டுமே கரகாட்டத்துக்காரங்களை கூப்பிட்டு போகிறது, தப்பாட்டத்துக்காரங்களை கூப்பிட்டு போனது வந்து அவ்வளோ நடந்திருக்கு. ஆக்சுவலாக அவங்களே காசு போட்டு கூப்பிட்டுக்கிறாங்க, அவங்களே விசா எடுத்துக்கிறாங்க, அவங்களே பண்ணிக்கிறாங்க. நாங்கள் வந்து அந்த ட்ரூப்ஸை அடையாளப்படுத்துறது மட்டும்தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சுதந்திர இந்தியாவில் முத முறையாக இந்த 4 துறைகளும் ஒரு அமைச்சர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இதை சிந்திக்கக்கூட முடியுது. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் இது வரைக்கும் எப்போயுமே வந்து ஏதாவது ஒரு இடத்துல டேக் ஆகிரும். தமிழ் வளர்ச்சி நார்மலாக ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும், அருங்காட்சியகங்கள் ஒரு இடத்துல இருக்கும், தொல்லியல் ஒரு இடத்துல இருக்கும். இந்த 4 ஒன்றா சேர்த்து வச்சதுனால இதை பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆர்டிஸ்ட்டை அனுப்புறது, ஆர்டிஸ்ட்டை தேர்ந்தெடுக்கிறது, அவங்களுக்கு வெளிச்சம் போட்டு ஒரு போர்ட்டல் மூலமாக நீங்கள் நேரடியாக தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அது மாதிரி விஜயராமன் சார் சொன்னாங்க, இந்த எப்படி வந்து கலை பண்பாட்டு துறையும் தமிழ்துறையும் ஒன்றா சேர்ந்து இயங்குறப்போ இந்த தமிழ் பண்பாட்டு மையம் என்று ஒன்று உருவாக்கியிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற இசை பள்ளிகள் மற்றும் நடனப்பள்ளிகளை ஒருங்கிணைத்து நம்ம அது என்ன, அது வெஸ்டர்ன் மியூசிக் இருக்கிறது ட்ரினிட்டி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் வந்து மேற்கத்திய இசைக்கு இருக்கிற மாதிரி தமிழ் பண்பாட்டு மையம் ஒரு அக்ரிடிட்டேஷன் இன்ஸ்டிடியூஷனாக உருமாறப்போகுது. அதே போல் தமிழ் வளர் மையம் அடுத்த தலைமுறைக்கு தமிழை நல்லா கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஹார்வர்டில் தமிழ் 101 வச்சுருக்கிறாங்க. யூஎஸ்லேயும் ஒரு 250 பள்ளிகளில் ஒரு அடிப்படை தமிழ் அறிவுக்காக அதுக்கு தான் வந்து இப்போ ரெக்கக்னிஷன்லாம் 2 கிரெடிட் கோர்ஸ்லாம் சில ஸ்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இந்த தமிழ் வளர் மையம் என்பது சிங்கப்பூரில் ரொம்ப அழகாக செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. யூஎஸில் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க, கனடாவில் பெரிய அளவு பரவி இருக்கு. இதை ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி அந்த சிலபஸ் ஸ்டாண்டர்டைசேஷன் தரம், என்ன மாதிரி ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் எக்ஸ்சேஞ்சு, இதெல்லாமே இந்த கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சில் கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அடுத்து 3வது தமிழ் ஆய்வு தமிழ் கல்வி அப்படின்னு கேட்டகரியில் தமிழ் ஆய்வை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆய்வு நுழைவாயில் ரிசர்ச் போர்ட்டல் ஒன்று அங்கே உருவாக்கிட்டு இருக்கோம். இங்கே உலகத்தில் தமிழ் சார்ந்த ஆய்வு எங்கே நிகழ்ந்தாலும் இதில் வரணும். இந்த ஆய்வு இருக்கைகள் உருவாக்குறது ஏற்கனவே யுஎஸில் இப்போ ஒரு 3 பல்கலைக்கழகங்களில் ஆய்வு இருக்கைகள் உருவெடுத்திருக்கு. உலகத்தில் பல இடங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். கனடாவில் ஏற்கனவே இப்போ ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க, டொராண்டோவில். இதெல்லாத்தையும் கொஞ்சம் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு வேலை, குறிப்பாக அமெரிக்காஸ், சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவுக்கு ஃபெட்னா வந்து இதுக்கு பொறுப்பெடுத்து இருக்கும் அப்படின்றது ஒரு எண்ணம்.
கருத்தரங்குகள் இணைந்து நடத்துதல். ஐஐடிஆரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்க கூட இன்னும் ஆழமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஒரு அரசியல் நிகழ்வாக இந்த உலகத்தமிழ் மாநாடுகள் நிகழாமல், ஏன்னா அப்படி நிகழ்கிறப்ப தான் சரி ஒரு பெரிய அளவில் பண்ணணும் அப்படின்னு தோணுது, அதனுடைய அகாடமிக் குவாலிட்டி கொஞ்சம் குறைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாமல் வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க முறையாக நடத்தணும். இந்த இதை வந்து வெவ்வேறு நாடுகளில் நடத்தணும். இது வந்து 6வது நாடு நடத்துது. இப்போ ஷிகாகோவில் எடுத்து சேல் நடத்துறது, ஃப்ரான்ஸ் பண்ணிட்டோம், மலேசியா அடிக்கடி பண்ணிட்டாங்க, ஸ்ரீலங்கா பண்ணியிருக்காங்க, அங்கே தமிழ்நாடு இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் பண்ணியிருக்கு. வித்தியாசமான நாடுகளில் அட்லீஸ்ட் இந்த 16 நாடுகள் 17 நாடுகள், 100,000 பேருக்கு மேலே தமிழர்கள் இருக்கக்கூடிய 17 நாடுகள்லையும் இது கொண்டு போகணும், அதை அங்கங்கே கொண்டு போய் நடத்தி இருக்கிறது முக்கியமான அம்சமாக இருக்கும். இதில் வந்து ஃபெட்னாவோட இணைந்து நாங்கள் செயல்படுறதுக்கு ஏற்பாடு செய்வோம். அமெரிக்காவில் தமிழ் துறையுடைய பிரதிநிதியாக ஃபெட்னா இருக்கணும் அப்படின்றது ஒரு எண்ணம். அது வந்து ஹார்வர்ட் தமிழ் சேர முறையாக செயல்படுத்த வைக்கிறதா இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து வேறு பல்கலைக்கழகங்கள் ஆய்வறிக்கைகள் உருவாக்குறதா இருந்தாலும் சரி தான், இங்கிருந்து மாணவர்கள் அங்கே செல்பவர்களுக்கு தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடை ஊட்டுறதா இருந்தாலும் சரி தான், ஈவன் ஒரு ஒரு பேசிக் இண்டக்ஷன் இங்கிருந்து நிறைய பேர் போவாங்க, இந்த ஐடி கம்பெனிகளில் நிறைய பேர் அனுப்புவாங்க. அவங்க இண்டக்ஷன் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஆனால் பண்பாடுன்ற ஒரு இண்டக்ஷன் இருக்காது. ஷேப் பண்ணிட்டு போகலாம் அனுப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அது அனுப்பிடுவாங்க. ஆக்சுவலாகவே நீங்கள் ஃபேஷியல் ஹேரை எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுப்பாங்க. நிஜமாகவே அது உண்மையாக தப்பா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் வந்து எடுக்கிறாங்கன்றது நிஜம். ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு கல்ச்சுரல் இண்டக்ஷன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கறது, அங்கே இறங்கினப்புறம் கொடுக்கறது, அதுவும் குறிப்பாக நர்சஸ் இப்போ நிறையா போகிறாங்க. உங்களுக்கு தெரியும் இந்த சில மாற்றங்கள், விசா மாற்றங்கள் நிகழ்ந்ததுக்கப்புறம் அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப திக்கு தெரியாமல் இருக்காங்க. ஏதோ ஒரு வகையில் தமிழ் ஒரு குரூப், நம்ம குரூப் ஒன்று இருக்குது அங்கே அப்படின்ற எண்ணம் வந்தாலே அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிகழ்வுகளும் இதில் பண்ணலான் இருக்கும். அமெரிக்காவில் தமிழ் துறையுடைய பிரதிநிதிகளாக அங்கே இருந்து செய்யக்கூடிய வேலைகள் நிறையா இருக்குது, அது எல்லாத்தையும் செய்யணும். தமிழக அரசாங்கம் வெகு விரைவில் ஒரு வாரியமும் உருவாக்க இருக்குது, வெளிநாட்டு போய் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான வாரியம் ஒன்று உருவாக்குறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். அந்த நேரத்துலையும் வந்து நீங்கள் எங்களுடைய பிரதிநிதியாக அங்கே செயல்பட முடியும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி இப்போ நீங்கள் ஒரு உங்களுக்கு இருக்கிற ஒரு அடையாளம் ஒரு மாதிரி தமிழர்கள் தான் இதில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்குது, அது கொஞ்சம் மாறத்துவங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லா தமிழர்களுக்கும் பிரதிநிதியாக நீங்கள் அங்கே இருக்கணும்னு வர்றப்போ அந்த அடையாளம் மாறத்துவங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒரு உந்து சக்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 6 விஷயங்கள் தான் நம்ம சேர்ந்து பண்ண போகிறது, இது ஒரு துவக்கம்தான். முதல்வர் அவர்கள் ரொம்ப அழகாக அறிவித்தார், சென்ற தமிழகம் என்ற பெயர் சூட்டப்பட்ட பொன் விழா அப்படின்னு சொன்னப்போ வந்து ரொம்ப நல்லா சொன்னார், இது வந்து தமிழ்நாடு என்ற பெயர் வைத்ததுக்கான பொன் விழா மட்டும் கிடையாது, இது தமிழ் மொழிக்கான, தமிழ் கலைக்கான, தமிழ் பண்பாட்டுக்கான பொன் விழா ஆக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு 15 திட்டங்கள் அறிவித்தாங்க. அதில் ஒரு முக்கியமான திட்டம் வந்து உலகத்தமிழ் சங்கத்தை ஒரு நல்ல உருமாற்றி ஒரு வைப்ரண்ட் ஆர்கனைசேஷனாக அதை கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொன்னார். அதனுடைய ஒரு அம்சமாக தான் நான் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை பார்க்குறேன். இந்த நம்ம இருவரும் சேர்ந்து ரொம்ப வலுவாக உலகத்தின் முதல் நாடு என்று பலரும் நினைக்கக்கூடிய அமெரிக்காவில் தமிழ் மொழி, தமிழ் கலை, தமிழ் பண்பாடு இந்த மூணுக்கும் வந்து அழுத்தமாக ஒரு இடத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு அவங்க இந்த தமிழ்ச்சேர் இங்க் உருவாக்கினவங்க ரொம்ப அருமையாக சொன்னாங்க. ஏன் ஹார்வர்டில் நம்ம வந்து சேர் போடணும், அந்த காசுக்கு ஒரு 10 பல்கலைக்கழகத்தில் போட்டுடலாம்ல, அந்த கேள்வி வந்தப்போ அந்த இடத்துல நம்ம தலை உயர்த்தி நிற்கணும். இப்போ தமிழ் அடையாளத்தோட 100,000 பேர் தான் இருக்கோம், ஆனாலும் இந்த 100,000 பேர் ஒரு குரூப்பாக இன்றைக்கி வந்து அமெரிக்காவிலே அதிக சராசரி சம்பளம் வாங்கும் இனம் என்றால் யூதர்களுக்கு அடுத்து தமிழர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க, கரெக்டுன்னு நினைக்கிறேன் அவங்க சொன்ன விஷயம். ஆமாம், யூதர்களுக்கு அடுத்து யூதர்களில் என்ன பிரச்சனைனா சிலர் வந்து ரொம்ப அங்கே இருக்கிறாங்க, பலர் வந்து நார்மலாக இருக்கிறாங்க, ஆனால் அந்த இனத்துக்கு அப்புறம் தமிழ் இனம் தான் அங்கே அதிகமாக இருக்குனாங்க. இதை விட அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயம், தமிழ் மொழி ஒரு தொன்மையான மொழி, தமிழ் கலாச்சாரம் உலகத்தின் முதல் கலாச்சாரம் அப்படின்ற விஷயமெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம்னாங்க. இதை வந்து
அமெரிக்கர்களுக்கு புரிய வைப்பது, உலகத்துக்கு புரிய வைக்கிறது. இதெல்லாம் வந்து நம்மேல் நம் கொண்டிருக்கும் மன பிம்பம், அந்த ஐடென்டிட்டியுமோ, அந்த ஐடென்டிட்டியை வந்து வலுப்படுத்தும்னு நினைக்கிறேன். அதனால் இது ஒரு வின் வின் தான், ரெண்டு சைடுமே வின் பண்ணக்கூடிய ஒரு கேம்னு நினைக்கிறேன். இந்த கேமில் வந்து அடுத்த ஒரு வருடத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த ஆறு விஷயங்களையும் இறைவன் அருளால் இன்னும் நல்லா செயல்படுத்தி நம்ம வந்து தமிழர்களுக்கு இடையான, உலக தமிழர்களுக்கு இடையான ஒரு உன்னத பாலமாக இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நமக்கு ஒரு கைட் லைட்டாக இருக்கும் அப்படின்ற எண்ணத்துடன் இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி, வந்திருக்கிற எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 100,000 பேருக்கு சமம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமையோடு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு இந்த நல்ல நிகழ்ச்சியில், நம்ம அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை சைன் பண்ணக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் வந்தவர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க்கை. ஐம் ரியலி ப்ரிவிலேஜ் டு பி ஹியர். ஐ ரியலி டோன்ட் நோ வாட் டு டாக் அண்ட் இட்ஸ் சச் அ பிக் கல்ச்சுரல் ஈவெண்ட். ஐ எம் சாரி பிகாஸ் ஐ எம் டாக்கிங் இன் இங்கிலீஷ், பிகாஸ் வென் ஐ சி ஆல் தி பீப்புள் வென் தேர் டாக்கிங் சோ வெல் அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் எனி மிஸ்டேக்ஸ் இன் மை லாங்குவேஜ், தட்ஸ் வை ஐ சூசன் டு டாக் இன் திஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கீப் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். And it's a greatest privilege that to be in part of that in the FeTNA, where the association brings the culture for the future generations to know, to get it into the Tamil, what it really means for the next generations. And I'm honored to be here. And thank you. I really want to thank Mr. Caldwell and Mr. Blaise Kannan to give me an opportunity to stage the dais on with such an eminent people. I'm really glad to be here, part of this. Thank you. இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும், இந்த வாய்ப்பு தந்த FeTNA நிறுவனத்தின் அமைப்புக்கும் பிளேஸ் கண்ணன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி இந்த வருடம் வந்து FeTNAல வந்து ஒரு சிறப்பு இருக்குன்னு சொன்னாங்க, அதாவது மரபு, மகளிர், மழலை. இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஹைலைட்டாக எடுத்து தான் இந்த கல்ச்சுரல் ஈவெண்ட் பண்ண போகிறோம், நாடகம்லாம் நடத்த போகிறோன்னு சொன்னாங்க. பட் ஒரு சின்ன வேண்டுகோள் FeTNA அமைப்புக்கு, இந்த வருடம் மட்டும் இல்லாமல் எல்லா வருடமும் நீங்கள் நடத்துகிற FeTNA ஈவெண்ட்டில் மகளிரை வந்து தயவுசெய்து கௌரவப்படுத்துங்க. ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைக்கி ஒரு 18 இயர்ஸாக நான் வந்து இங்கே சாஃப்ட்வேர் துறையில் ஒரு லீடிங் கம்பெனியாக இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பெருமைப்படுகிறேன். பட் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி சார் வந்து மாஃபை சார் வந்து இங்கே உட்காந்துட்ருக்காரு. 1999-2000 இந்த மது சரன் அவங்களுடைய கன்சல்ட்டிங் நிறுவனத்தின் மூலமாக தான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்குள்ளே ஒரு எம்ப்ளாயாக போனேன். 2001 அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் இன்றைக்கி 18 இயர்ஸாக என்னால் ஒரு தனி நிறுவனத்தை நடக்க முடிஞ்சுது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இன்றைக்கி உங்களை நான் பார்த்தது கூட இல்லை, but this is the first time, but I wanted, I'm really lucky and honored that I'm sitting next to you today. Thank you so much. Nandri vanakkam. Na sonna madri inda purindunu oppandathila irandu amsangal pana udavi thevapadra vishayangal irukku. Onnu vandu tamil valar mayam, innonnu tamil panbaattu mayam. Irandukkum mudhalvar avargal inda budget la 1 crore 1 crore allot pannirukkranga. அதில் வந்து என்ன செய்ய போகிறோம்னா, இந்த 16 நாடுகள், 100,000 பேருக்கு மேலே தமிழர்கள் இருக்கக்கூடிய 16 நாடுகள்லையும் தமிழ் வளர் மையமும் தமிழ் பண்பாட்டு மையமும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சி. மத்திய அரசாங்கத்துடைய சப்போர்ட்டோடு இதை செஞ்சிகிட்ருக்கோம். இதில் வந்து யூஎஸில் நாங்கள் பண்ண போகிற முயற்சி FeTNAவோடு இணைந்து செயல்படுத்துவோம். இதில் வந்து பணம் செலவு மட்டும் வராது, பணம் வருமானமும் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை. அந்த நேரத்தில் தமிழ் பண்பாட்டு மையத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னது, இப்போ ட்ரினிட்டி ஸ்கூல் ஆஃப் மியூசிக் எடுத்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 10,000 இசை நிறுவனங்களை ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம் பேரை டெஸ்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து யூரோப்பில் நாங்கள் இதை ஆரம்பித்த உடனே தமிழ் பண்பாட்டு மையம் மூலமாக அந்த டெஸ்ட்டு, இசைக்கான நடனத்துக்கான டெஸ்ட்டு எழுதுறதுக்கு மட்டுமே 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. ஓகே, ஈவன் நாங்கள் ஒரு $2 அவங்ககிட்ட வாங்குறப்ப கூட அது ஒரு முக்கியமான வருமானமாக இருக்கும் தமிழக அரசாங்கத்துக்கு. இப்போதைக்கு இது தமிழ் பல்கலைக்கழகத்தின் மூலமாக இயங்கிட்டிருக்கு. இப்போ FeTNA வந்து அந்த இடத்துல இந்த ஒர்க்கை அவங்க எடுத்து பண்ணுறப்போ, நாங்கள் இனிஷியலாக அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் ICCR கொஞ்சம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க.
மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம், யார் எவ்வளவு எங்கே கொண்டு வரணுன்றத நாங்கள் ஃப்ளஷ் அவுட் பண்ணிக்குவோம். ஃப்ளஷ் அவுட் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல ஒரு நாலு பேர் இருந்து ஒர்க் பண்ண வேண்டியிருக்கோம். ஓகே, தமிழ் வளர் மையத்துக்கும் சரி, தமிழ் பண்பாட்டு மையத்துக்கும் சரி, அந்த காசு நாங்கள் தான் பேர் பண்ண போகிறோம். இந்த கலாச்சார எக்ஸ்சேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கிற பட்ஜெட்டில் ஃபெட்னாவோட இந்த திருவிழாவுக்கு நாங்கள் இசைக்குழுக்கள் கலைக்குழுக்களை அனுப்பி வைக்கிறது, அது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மூலமாக அதை தரப்போகிறோம். அது எவ்வளவு ஸ்பெசிஃபிக்காக என்னன்றது இன்னும் முடிவெடுக்கலைங்க. ஆனால் ஒரு இந்த மாதிரி எங்கள் சப்போர்ட் இருக்கும், தமிழ் துறையுடைய சப்போர்ட் வந்து, கலை பண்பாட்டு துறையோட சப்போர்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். அவங்க ஸ்பெசிஃபிக்காக சில சப்போர்ட்ஸும் கேட்டிருக்காங்க மாநாடுகள் நடத்துகிறதுக்காக. ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 கோடி போல் இப்போ செலவு பண்ணிகிட்ருக்கோம். அதாவது வெளிநாடுகளில் இப்போ ஃப்ரான்ஸில் ஒரு யூரோப் மாநாடு ஒன்று நடந்தது, அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி வந்து கேஸ் டு கேஸ், மொரிஷியஸ்க்கு ஒரு 1 crore கொடுத்துருக்கோம் சென்ற வருடத்துக்கு, முந்தின வருஷம் நினைக்கிறேன். அங்கே மொரிஷியஸில் இப்போ ஒரு 50 தமிழாசிரியர்கள் அங்கே இருக்க வச்சு அங்கே இருக்கிற தமிழ் கல்வியை முன்னேற்றுறதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் 1 crore வந்து அவங்க யூனிவர்சிட்டிக்கும் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து அமெரிக்காவில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செயல்படுத்த வைக்கிறதுக்கு என்ன தேவைப்படும் என்பதை கண்டறிந்து அதை வந்து இப்போ விஜயராம் சார் சொன்னார், இப்போ 3 crore போல் ரைஸ் பண்ணியிருக்கோம் ஹார்வர்ட் தமிழ் ஷேர்க்காக, உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மூலமாக ரைஸ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே இனிமேல் வந்து யுஎஸ் அப்படின்னு வர்றப்போ ஃபெட்னா மூலமாக நாங்கள் டைரெக்ட் பண்ணுவோம். அது வந்து ஒரு ரிசர்ச் ஷேர் உருவாக்குறதா இருக்கலாம், இல்லை ஷிகாகோவில் அவங்க அந்த ஐஐடிஆர் உலகத்தமிழ் மாநாடு நடத்துகிறதா இருக்கலாம், இல்லை வந்து தமிழ் உலர்தமிழ் மையம் அமைக்கிறது, தமிழ் பண்பாட்டு மையம் அமைக்கிறது, இங்கிருந்து 4 troops அனுப்புறது, அங்கிருந்து எக்ஸ்சேஞ்ச் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் சொல்லியிருக்கிறாங்க, அதை எடுத்து செயல்படுத்துறது. இன்னும் சில கருத்துக்கள் அந்த முறையில் இருக்கின்றன, அதனால் அதை சொல்கிறது முறையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நாங்களும் அங்கே முதலீடு செய்வோம். அங்கே இருக்கிற தமிழர்கள் இங்கே முதலீடு செய்வதற்கு உறுதுணையாக இருப்போம். நான் உங்களுக்கும் தெரியும், ஃபெட்னாவில் வந்து 1/3 வந்து வணிகம் தொழில் சார்ந்த வேலைகள் தான் செஞ்சிகிட்ருக்காங்க. அங்கே வந்து ஈவன் இந்த திருவிழாலே கூட 1/3 வந்து வணிகம் சார்ந்த தொழில் சார்ந்த பரிமாற்றங்கள் இருக்குது. ஸோ அதனால் உறுதி நான் என்ன யோசிச்சுருக்கேன், இப்போ குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டு நம்ம பண்ண போகிறோம், இதை கூட இதிலோட கொஞ்சம் இணைத்து, ஏன்னா தமிழக அரசாங்கம் இதுக்கு மட்டுமே ஒரு 50 crore செலவு பண்ணுது இந்த வருஷம், வந்து பல இடங்கள்லையும் போய் முதலீடுகளை கொண்டு வர்றதுக்கு. சைனா வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய நாடாக உருவானதுக்கு காரணமே சைனீஸ் டயஸ்போரா. சைனீஸ் டயஸ்போரானா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சீனர்கள். அதே உணர்வை நம்ம அயலகம் வாழ் தமிழர்கள்ட்ட உருவாக்கணுன்றது ஒரு முக்கியமான கருத்து. ஓகே, அதுக்காக நீங்கள் 50 crore வந்து ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றீங்கன்னா அதில் பாதியாவது வர்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உணர்வு பூர்வமான முதலீடுகளாக இருக்கும். அந்த முதலீடுகளை ஈட்டி கொண்டு வரக்கூடிய ஒரு பணியும் ஃபெட்னா செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன். அதனால் இதில் செலவு பண்ணுற பணத்தை கண்டிப்பாக இந்த ரூட்டில் கூட கொடுக்கலாம் அப்படின்றது ஒரு எண்ணம். இதெல்லாம் வந்து ப்ராடாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் பத்திரிக்கை எழுதுறதுக்கு 100 crore, 150 crore நினச்சிங்கன்னா அது கிடையாது. ஓகே, இன்னும் வந்து அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் யோசிக்கலை. அவங்ககிட்ட இருந்து ஒரு 1000 crore இன்வெஸ்ட்மெண்ட் வரும்னு நினைக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா உணர்வுபூர்வமான முதலீடுகள் கண்டிப்பாக வந்திருக்கின்றன. இப்போ சிங்கப்பூர்லேருந்து ஒரு தீன் ஒரு அயலக தமிழர் தூத்துக்குடியில் வந்து ஒரு பிளான்ட் 3000 crore போடுறாருன்னா அதில் வந்து அந்த முதலீட்டின் தன்மை ஒரு பக்கம், இது வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக காசு திருப்பி வருமானதை அவர் கண்டிப்பாக யோசிச்சிருப்பார். ஆனால் அது பாதின்னா எங்கள் ஊர் அந்த ஊரில் போய் நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது அதில் போய் பாதின்னு நினைக்கிறேன். தீன் வந்து ஏற்கனவே ஒரு 3000 crore கமிட் பண்ணியிருக்காரு தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக. அதே போல் உணர்வுடைய தமிழர்கள் கண்டிப்பாக அமெரிக்காவில் நிறையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நாங்கள் எவ்வளவு முதலீடு செய்கிறோமோ அதை விட ஒரு 100 times திரும்பி வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த முதலீடை பொறுத்த வரைக்கும். அதை மட்டும் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் சொல்ல வரும் சார். இந்த 10th உலகத்தமிழ் மாநாடு சொன்னீங்க சிக்காகோவில், அது வந்து எந்த டேட்டில் நடக்குது, எத்தனை நாள் நடக்குது, தமிழக அரசு பின்னால் இருக்கா, இங்கேருந்து ஆய்வு கட்டுரைகளாக எதுவும் சமீபிக்கிங்களா?
இன்னும் 2019 சொல்லியிருக்காங்க, டேட் எனக்கு என்ன தெரியல. தமிழ்நாடு அரசாங்கத்தோட பங்கு இருந்திருக்கு. அது ஃப்ரான்ஸில் நடந்த வாட்டியாக இருந்தாலும் சரி, மலேசியாவில் நடந்தாலும் சரி, இலங்கையில் நடந்தாலும் சரி, அதே அளவுக்கு கண்டிப்பாக, இன்ஃபேக்ட் அதையும் விட எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் அதில் கண்டிப்பாக ஒரு பங்கு நாங்கள் வைப்போம். இங்கிருந்து அறிஞர்கள் அங்கே போகிறதுக்கு உதவி செஞ்சுருக்கிறோம், அதை இந்த வாட்டியும் கண்டிப்பாக பண்ணுவோம்னு நம்பியிருக்கேன். நீங்கள் தமிழ் வளர்ச்சித்துறை பண்பாட்டுத்துறையினால கேட்கும், தமிழர்கள் வந்து இவ்வளோ தூரம் அமெரிக்காவில் வளர்க்காங்க, வெளிநாட்டில் நடக்காங்க, சென்னையில், மதுரையில், திருச்சியில் நிறைய இடத்துல ப்ரைவேட் ஸ்கூலில் தமிழ் பேசுனா ஃபைன் அப்படிங்காங்க, பேசவே கூடாது அப்படிங்காங்க. தமிழக வளர்ச்சித்துறை, தமிழ்நாடு அரசு, தமிழ் வளர்ச்சித்துறை, நீங்கள் அமைச்சராக என்ன சொல்கிறீங்க? நிறைய குழந்தைகள் வந்து வெளியே எழுதி போட்டுருக்காங்க போர்டு, ஸ்பீக் இங்கிலீஷ், தமிழில் பேசக்கூடாது, நிறைய பேர் 100 ரூபா 200 ரூபா ஃபைன் கட்டுறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிங்க? கல்வித்துறை அமைச்சர் இதை பற்றி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாரு. நான் ஒரு 6 மாதம் இருந்தேன் கல்வித்துறையில். அப்போ வந்து இந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் இந்த பழக்கம் வரக்கூடாதுன்றதுக்கு ஜிஓவே போட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசாங்கம் பொறுத்த வரைக்கும். அந்த நிகழ்வு எங்கே நடந்தாலும் அதை தடுப்பதற்காக தமிழக அரசாங்கம் எப்பயுமே ரெடியாக இருக்கும். இந்த லெவல் குறைஞ்சிட்டு இருக்குன்றதான் என்னுடைய அண்டர்ஸ்ட் புரிதல். அது மாதிரி எங்கேயாவது இன்னும் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஆங்கிலத்தை ஊக்குவிக்கிறத பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அது ஒரு அடிப்படை அடையாளமாகத்தான் மாணவர்கள் அங்கே வர்றாங்கன்றதுனால அவங்க செய்கிறாங்க. ஆனால் தமிழ் பேசுனா ஃபைன் அப்படின்றது எந்த இடத்துல இருந்தாலும் அது சட்டப்படி குற்றம். இன்னைக்கு தேதிக்கு வந்து தயவுசெய்து அந்த மாதிரி எங்கே இருந்தால் சொல்லுங்கள். மிகுந்த கஷ்டப்பட்டு தான் இதை வந்து தடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இயற்கையாக பெற்றோர்கள் அதை என்கரேஜ் பண்ணுறாங்க. இன்னைக்கு தேதிக்கு வந்து இது இந்த ஸ்கூலில் போனால் இங்கிலீஷ் தான் பேசணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு 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 ப்ளஸ்ஸாக நினச்சிக்கிட்டு போகிற சமுதாயம் நம்மளை சுற்றி இருக்குன்றது கசப்பான உண்மை, அதுதான் நிஜம். ஆனால் சட்டம்படி நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் கர்நாடகா போல் நமது அரசும் ஒரு சட்டம் கொண்டு வர இருக்குது எல்லா பள்ளிகள்லேயும், குறிப்பாக சிபிஎஸ்சி, ஐஜிஎஸ்சி, நமக்கு ஒரு 7-8 போர்டு இங்கே இருக்குங்க. அந்த இதில் சில போர்டிலெல்லாம் தமிழ் படிக்காமலே இறுதி வரை நீங்கள் போயிடலாம். அதை மாற்றுவதற்காக வெகு விரைவில் அதற்காக ஒரு சட்டம் கர்நாடகாவில் கொண்டு வந்தது போல் நாமளும் கொண்டு வர போகிறோம். இப்போ அது கொண்டு வந்தோம், சிபிஎஸ்சியில் இப்போ ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து கர்நாடகாவில் மட்டும் இப்போ அவங்க கன்னடத்தை கொண்டு வந்துட்டாங்க. அங்கே வந்து இங்கே ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை மாற்றுவதற்காக கருத்துரு நான் வச்சுருக்கிறேன். வெகு விரைவில் முதல்வர் அவர்கள் அதை அறிவிப்பார்னு நான் நம்புகிறேன். சார், ஃபெட்னாக்கு யார் யார் கலைத்துறையிலேருந்து வராங்க? கமலஹாசன், நயன்தாரா, அரவிந்த் சாமி, சூர்யாலாம் வரதா பேச்சிருக்கு, உண்மையாக யார் யார் வராங்க? யாருக்குமே தெரியாது சார், உண்மையை சொல்கிறேன் நான். ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுடைய காலகட்டம், இப்போ ஐயா மா ஃபா பாண்டியராஜன் ஐயாவும் அழைத்திருக்கோம், வரன் உறுதி கொடுத்துருக்காங்க. சூழ்நிலை அன்னைக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத ஏற்றுக்கிற பக்குவம் பார்வையாளர்களுக்கு இருக்குது அங்கே, அதுதான் உண்மை. எல்லாத்தையும் அழைச்சிருக்கோம் கிட்டத்தட்ட. வந்து அவர்கள்லாம் வராங்களோ இல்லையோ உறுதியாக வர்றது சூர்யா சந்திரியான்னு சொல்லிட்டு ரெண்டு சிலம்பம் பெண்கள் வராங்க. அப்புறமேட்டு மழலை மரபுங்கிற மாதிரி ஒரு 15 வயது பெண்களை அறிமுகப்படுத்துகிற மாதிரி மணல் மகுடி நாடகக்குழுவிலிருந்து 9 கலைஞர்கள் வராங்க. அப்புறமேட்டு இசைக்கலைஞர்கள் வராங்க, ஆந்தனி தாஸ் மரபு சார்ந்த கவிஞர்களுக்கு. சஞ்சய் சுப்பிரமணியத்தை வச்சு தமிழ் இசை பண்ணுற ஒரு பெரிய நிகழ்வு நடக்குது, அதுக்கு உறுதியாக வராங்க. சு வெங்கடேசன் உறுதியாக வராரு, முனைவர் ஞானசம்பந்தம் ஐயா உறுதியாக வராங்க. அப்புறமேட்டு மருதநாயகம் பாண்டிச்சேரி தமிழ் பல்கலைக்கழகத்திலிருந்து வராங்க, முனைவர் மம்மது வராரு. அப்புறமேட்டு நர்த்தகி நடராஜன் அவங்கள அழைத்து ஒரு 200 குழந்தைகளை வச்சு திருக்குறளை பிச்சு ஒரு நடனம் பண்ணுறாங்க, 250 பேர் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சி அது நடக்குது. அதுக்கப்புறமேட்டு கருத்துக்களத்துக்காக அருள்மொழி அண்ணாமலை அவர்கள் வராங்க. இது மாதிரி நிறைய பேர் உறுதி செய்தவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு 55 பேருக்கு விசா ப்ராசஸிங் பண்ணி முடித்தவங்க வருவாங்க. விசா இருக்கிறவங்க, வருவதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க, அலையா விருந்தாளிகளாக கூட நிறையா பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்காங்க. நடிகர் கார்த்தி உறுதியாக வரேன்னு சொல்லி ஒத்துருக்காரு அது. அப்புறம் இப்பாப் தமிழா ஆதி ஜல்லிக்கட்டுக்காக கொஞ்சம் ஒரு எழுச்சியை உருவாக்குனவர், ஜிவி பிரகாஷ் ஹார்வர்ட் தமிழ் இருக்கைக்காக பண்ணவர். அதனால் யார் யார் வந்து இது ஒரு எழுச்சி உருவாக்குறதுக்கு உதவியாக இருந்தாங்களோ அந்த நட்சத்திர கலைஞர்களை அறிமுகப்படுத்துகிற விழாவாக அதாவது பார்க்குறமே ஒழிய வணிக விழாவாக பார்க்குறது கிடையாது. இப்போ அம்மா மென்பொறியாள் மென் சொல்லாளரா, அம்மா மென் தமிழ் சொல்லாளர்னு ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அது
உங்கள் அமெரிக்கா கருவத்தை தான் உருவாக்குனது. அது இப்போ வந்து எல்லா அரசு அலுவலகங்களையும் அதுக்கு மாறிக்கொண்டு வந்துட்டாங்க. இப்போ யூனிகோட் க்வெஸ்சன் நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பல நாடுகளில் குறிப்பாக சிங்கப்பூரில் இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து இங்கே இதுதான் பண்ணணும் அப்படின்னு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணிட்டாங்க. இந்திய மொழிகள் எதுக்குமே வந்து இன்னும் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலைங்கிறாங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் யூனிகோட்னு ஒன்று வச்சுருக்கமே தவிர ஏதோ ஒரு அமைப்பு ஸ்ட்ராங்காக தமிழை ரெகுலேட் பண்ணக்கூடிய அமைப்பு ஒன்று உருவாகணும் சார். அதுக்கு வந்து உலகத்தமிழ் சங்கம் அந்த அமைப்பாக உருவெடுக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மெம்பர்ஷிப் ஆர்கனைசேஷனாக உருமாற்றி நம்ம கொண்டு போகிறப்போ அவங்களால ஒரு எடிக் பாஸ் பண்ண முடியணும். அது பண்ணுற வரைக்கும் எந்த அமைப்புமே ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு அமைப்பாக உருவெடுக்கலை. இன்டர்நெட் வந்த புதுசில் உங்களுக்கு ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக அந்த புரோட்டோகால் போட்டப்போ அதை போட்டு விட்டான் இதான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு வசதி வாய்ப்பு நமக்கு மற்ற மொழிகளில் இல்லை. அதை அமைக்கக்கூடிய வலிமை படைத்த அமைப்பாக நம்ம உருவாகும்னு நினைக்கிறேன். இப்போ சொற்குவைன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த சொற்குவை வந்து இப்போ தமிழில் எத்தனை வார்த்தைகள் ஆக்சுவலாக இருக்குன்றதை இப்போ நம்மளால் சொல்ல முடியுது. கலைச்சொற்கள் இந்த கலைச்சொற்கள் வந்து இப்போ மாதத்துக்கு ஒரு 2000 போட்டு ஜீவோ போட்டே இப்போ இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சோம். முன்னாள் அதுக்கெலாம் பேட்டன்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் இது இந்த சொல்லு நான் கொண்டு வந்து சொல்லு இது வந்து என் பேரில் அறிவுசார் சுத்திருமேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருந்த காலகட்டத்தில் இப்போ இந்த சொற்குவை வந்து அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிடுச்சு. இந்த வார்த்தைக்கு இதுதான் பொருள். பிபிஓ புதுசு புதுசாக வர்ற கலை சொற்களை வந்து இதுதான் அப்படின்னு அத்தாரிட்டேட்டிவாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம். இப்போ வந்து இதெல்லாம் வந்து இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 6 பேர் எடுத்த முயற்சியில் ஒருங்கிணைத்து இந்த சொற்குவை வந்துட்டுருக்கு. அதில் அறிஞர்கள் போட்டுட்ருக்கோம். அதில் நிறைய வந்து அயலக தமிழர்களை போடணும்னு நினைக்கிறோம். அவங்க நெட்லேயும் வந்து அதை சொல்கிறது. ஏன்னா எந்த இடத்துல அந்த புது தத்துவம் உருவாகுதோ அந்த இடத்துல அதுக்கு தமிழ் வார்த்தை போடணும், தமிழ் சொற்றொடர் போடணும். அதை செஞ்சிகிட்ருக்கோம். எல்லாம் செய்கிறப்போ நம்ம இன்டர்நெட்டில் தமிழுக்கு ஒரு கட்டத்தில் 3வது இடம் இருந்தது. முதல்ல குறிப்பாக அது ஈழ பிரச்சனை ஒரு பீக்கில் இருந்தப்போ எல்லாம் வந்து தமிழில் போட்டுட்டு இருந்தாங்க. அது ரொம்ப குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து அது மீண்டும் ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அதை செய்கிறதுக்கு ரொம்ப குவைட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சொற்பொழிவு இல்லை எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா முதல்ல எடுத்தவொடனே வாத்தியாரை பேச சொல்லிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துருக்குறேன். வகுப்பறையில் சில பேர் கடிகாரத்தை பார்ப்பான், சில பேர் கலட்டி ஆட்டி பார்ப்பேன், ஓடுதா ஓடலையா இவரே உட்காந்துருக்காரு அப்படின்னு. அப்புறம் ஒருத்தர் ரெண்டு மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணான்னா காலண்டர் பார்த்துருக்கான். ஏன்னா கடிகாரத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவர் போன மாதம் வந்தவர் மாதிரி இருக்கார் அப்படின்னு தோண்டி. இப்போ கால்வெல் அவர்கள் சொன்ன மாதிரி எத்தனை விஷயங்களை எடுத்து சொல்கிறார், சர்வசாதாரணமாக சொல்கிறார். தமிழுக்கு இருக்கைங்கிற ஒரு விஷயம், அதுக்கான ஒரு பெருமுயற்சி அது. அந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்கு எத்தனை பாடுபட்டாங்கன்னு எனக்கு தெரியும். நானும் அணில் போல் சின்ன உதவியாக என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கிறேன். போய் பெரிய ஆட்களையெல்லாம் பார்த்து பேசி அதில் பல பேர் கேட்குற கேள்வியே பயமாக இருக்கும். இங்கே உள்ளூர்லேயே எல்லாத்தையும் காணமா அங்கேருந்து போய்கிட்டு இப்படி தான் கேட்பாங்க. நான் இருக்கட்டுங்க, இங்கேயும் இருக்கட்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதில் பெருமை இல்லைன்னா பாரதி. எல்லாம் எங்கள் அப்போ தாத்தாவுக்கு ஒரு யானை இருந்துச்சுன்னு எவ்வளோ நாளைக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. நம்மகிட்ட என்ன இருக்குதுன்னு நம்ம கேட்க வேண்டாமா? கால்டுவெல் போன்றவர்கள், நம்ம தமிழறிஞர் கால்டுவெல் போன்றவர்கள், ஜியூப்போ போன்றவர்கள்லாம் வரலன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு இந்த மொழியினுடைய அருமை தெரியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெண்டு கையில் ஆஸ்கர் அவார்டு வாங்கிட்டு எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிறாரு ஏ ஆர் ரஹ்மான். அப்போ எல்லாரும் பல பேர் என்ன கேட்டாங்க தெரியுமா? அவர் சொன்னது சரி, என்ன மொழின்னு கேட்டாங்க. அவர் பேசின மொழி என்ன? பல பேருக்கு தமிழில் ஒரு மொழி இருக்கான்னு தெரியல. இப்போ நான் நெதர்லாண்டில் போய் ஒரு பெரும்பாடுபட்டு போனேன். தமிழ் சங்கம் என்ன அழைச்சிருக்குன்னு சொன்னால் தமிழ்னா என்னன்னு அங்கே இருக்கிறவருக்கு புரிய வைக்க முடியல என்னால். ஏன்னா அது டச்சு தேசம் அது. அப்போ நம்ம இந்த மாதிரியான விஷயத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றால் அதற்கான இருக்கை அதை நிறைவு பண்ணி அதை பாராட்டு விழாவாக செய்கிறாங்க ஃபெட்னாவில். கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல நீங்கள் வந்திருந்தீங்கன்னா இங்கே இந்த திரையில் ஓடின அழகு என்னன்னா குழந்தைகள் எல்லாரும் மிக அழகாக தமிழ் பேசுனாங்க. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. தமிழ்நாட்டிலே இப்படி பேச முடியுமான்னு தெரியல. நான் எதுக்காக சொல்லலை, அந்த குரல் வகுப்பு நடத்துனாங்க அவங்க, திருக்குறள் வகுப்பு. கேட்க 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 அவங்க பதில் சொல்லிக்கிட்டே வர்றாங்க, அருமையாக இருந்தது. நான் பார்த்த வரைக்கும் 3000 மேற்பட்ட தமிழர்கள் ஒன்று கூடுகின்ற 3 நாட்கள் இயல், இசை, நாடகம்,
நாட்டுப்புற கலைகள் இன்னும் என்னென்ன இருக்குதோ அத்தனை விஷயங்களும். அது போக அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற ஆராய்ச்சி, இதை நான் இந்த 5 மாநாட்டிலையும் நான் பார்த்துருக்குறேன். அது எல்லாத்துக்கும் மேலே இதை சிறப்பாக நடத்துறதுக்காக தான் இதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் என் சொன்னார் பாருங்கள், மரபு, மழலை, மகளிர், இந்த 3 வார்த்தையை தேர்ந்தெடுத்தது ரொம்ப அழகாக இருக்குது. மரபை விட்டுறக்கூடாது முக்கியமாக. மழலைகள் அடுத்த தலைமுறை, குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொன்னால் அதெல்லாம் காட்டில் சிறந்தது எது? குழந்தையினுடைய சொல்லு தான். ஏங்கிற விளக்கத்தை ஒருத்தர் ரொம்ப அழகாக சொன்னார், குழலும் யாழும் எடுத்து பயன்படுத்தினால்தான் ஓசை தரும், குழந்தை தானே ஓசை தரும். அதுதான் வித்தியாசம். ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன? யாழ் தானாக இசைக்குமா? இசைக்காது. அப்படி யாழ் தானாக இசைச்சா சந்திரமுகின்றோம் ரேடியா பயந்து போய். குழல் தானமாக இசைக்குமா? இசைக்காது. ஆனால் குழந்தை என்ன செய்யுமா? ஓடி வந்து காலை கட்டி அம்மா அப்பா அப்படிங்குமா. மழை கூட சில நாளில் தேனாகலாம், மண் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அம்மா என்று அழைக்கின்ற சேயாகுமானா? அந்த மழலைக்கு ஒரு மரியாதை, மரபுக்கு ஒரு மரியாதை, மகளிருக்கு ஒரு மரியாதைன்னு அவர் சொல்ல 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 அருமையாக இருந்தது. இன்றைக்கி எங்களுக்கெல்லாம் என்ன பெருமைன்னா, தமிழ்நாடு அரசு அந்த ஹாவார்டு இருக்கைக்கு 10 கோடி ரூபாய் வழங்கிய அந்த பெருமை இருக்கு பாருங்க. அது அவர்களுடைய முயற்சி, ஐயா அவர்களுடைய முயற்சிங்கிறது ரொம்ப பெரிய ஒன்று உண்மையிலேயே. ஏன்னா எவ்வளோ பேர் இப்போ ஊர் கூடி தேர் இழுத்தல் மாதிரி தான், இந்த மாதிரியான பல நிகழ்ச்சிகளை எல்லாம் நிகழ்த்தி காட்டி அடுத்து வருகிற தலைமுறைக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு எனக்கு அழைப்பு இருக்குது. எனக்கு பெரிய என்ன மகிழ்ச்சின்னா, ஏதாவது ஒன்று பார்த்துட்டு வந்தால் அதை ஒரு புறம் சொல்லலைன்னா தூக்க வராதுங்கிற மாதிரி நிலை உள்ளவன் நான். அதனால் அந்த சந்தோஷத்தில் இப்போ நான் நெதர்லாந்தில் ராஜராஜனுடைய செப்பு பட்டயத்தை பார்த்தேன், லேடன் பல்கலைக்கழகத்தில். பார்த்த உடனே நான் செஞ்ச வேலைன்னு தெரியுமா, ஐயாவுக்கு தான் ஃபோன் பண்ணேன். உடனே எல்லோரும் கேட்டாங்க, என்ன அப்படி உடனே எடுத்துகிட்டு வரா அப்படிதாங்க என் கூட இருந்தவங்க. ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, நான் கூட விட்டுட்டேன். 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டார், எந்த நாட்டில் இருக்கீங்க அப்படின்னார். மதர்லேண்டா அதர்லேண்டாங்கிற மாதிரி கேட்டார். நான் நெதர்லேண்டில் தான் இருக்கேன். இங்கே 2 விஷயம் நடக்க வேண்டியிருக்கு. ஒன்று, அங்கே தமிழ் இருக்கை இருந்து இல்லாமல் போயிடுச்சுங்கிறாங்க. இன்னொன்று, இந்த செப்பு பட்டயங்கள், 30 கிலோ செப்பு பட்டயம், ஆனைமங்கலம் செப்பு பட்டயத்தை ராஜராஜ சோழன் நாகப்பட்டினத்தில் சூடாமணி விகாரத்தை கட்டுவதற்காக சூடாமணி வர்மன் என்கின்ற கடாரத்தை ஆண்ட அந்த அரசனுக்கு அனுமதி கொடுத்துட்டு அதை பராமரிக்கிறதுக்காக ஒரு கிராமத்தையே வழங்கியிருக்கிறார். அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த இதில் சொன்னோடனே நான் சொன்னேன், ஐயா அதை இங்கே கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணணும், தமிழருக்கு கொண்டு வரணும், ரெண்டையும் முயற்சிப்போம்னார். ரொம்ப எனக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது என்னென்னா, இந்த வார்த்தைகளே நமக்கு வந்து பாதி தெம்ப விட்டு மாறி. அதுபோல் இந்த அருமையான ஃபெட்னாவுடைய விழாவுக்கு ஐயா அவர்கள் வருகிறார்கள். இன்றைக்கு ஒரு ஒப்பந்தத்திலையும் கையெழுத்திடுறதாக சொன்னாங்க. பெரிய அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு சொல்லுவோம், எம்ஓயு. அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி தமிழ்நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பாலமாக இது அமையும் என்று நான் நம்புகிறேன். இந்த அளவில் நான் நிறைய பேசலை, போயிட்டு வந்த அனுபவத்தை வந்து சொல்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் அமெரிக்கா முழுவதும் இருக்கிற தமிழ் சங்கங்களில் பாதி தமிழ் சங்கம் நான் போய் பேசியிருப்பேன். ஒரு 40 இருக்குன்னா 20வது நான் போய் பேசியிருப்பேன். அது காரணம், எல்லா இடத்துலையும் போய் தமிழ் பேசுங்க என்று நான் அனுப்பியது ஃபெட்னா தான். 2003 இன்றைக்கு வரைக்கும் நான் போய் வருகிறேன் என்று சொன்னால் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி மீண்டும் உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கி பாண்டியராஜன் ஒரு நடிப்பான்னு கொஞ்சம் பார்க்குறக்கு, ஆனால் படிப்பான்னு உங்களுக்கு யாருக்கா தெரியுமானா, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய யூனிவர்சிட்டியுடைய வேந்தர் கணேஷ் சார் வந்திருக்காரு. நான் மாணவனாக இருக்கிறேன், கூடி சீக்கிரம் டாக்டர் பட்டமும் கொடுக்க போகிறாரு. நிஜமாக இதெல்லாம் நடந்துருக்கு. பிஎஸ்சி பாஸ் பண்ணியிருக்கேன். வேந்தர் முன்னாடி சொல்கிறதுல மகிழ்ச்சி. என்றைக்கு அதை பட்டம் கொடுக்குறாங்களோ இன்னும் உங்ககிட்ட பயந்து பேசக்கூடிய ஒரு தன்மையை உருவாகும். நல்ல விஷயங்கள் இந்த பக்கம் படிப்புக்கானால் ஐயா பழக்கம் ஆன பிறகு என்னை பார்த்து சில பேர் ரெஸ்பெக்டாக, அப்போது ஐயாலாம் உங்களுக்கு பழக்கமா அப்படியா, இவன் கொஞ்சம் நல்லவங்களுக்குப்பா, இவரு கூட பழகணுன்னு என்னையும் நல்லவங்களுக்கு சேர்க்குறாங்க. மைக்கை பார்த்தா கைகாலாம் தண்டி அடிக்கும். நிறைய பேருக்கு அப்படி தான், மைக்கை பிடிச்சோன்னே போலீஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் அப்படியே தண்டி அடிக்கும். மைக்கை பார்த்து ஓரளவுக்கு நான் பேசணும்னா
எனக்கு இந்த மைக் மாஸ்டர் தான் காரணம். மைக்கு இந்த இடத்துல போய் பட்டிமன்றம் பேசுங்கோ, அதெல்லாம் நடக்குமா? இப்போது தெரிஞ்சே தெரியாமல் சில பட்டிமன்றத்துக்கு நான் நடுவுற போகிறேன். இதெல்லாம் நட்பு சேர சேர மக்கள் சேர சேர நமக்கு இதெல்லாம் வரும். இந்த விழாவுக்கு மெயினாக எனக்கு இந்த சேராக தள்ளி தள்ளி போகணும்னு பார்த்தேன். என்ன நெருக்கி நெருக்கி நீ அங்கே உட்கார், அங்கே உட்கார, தள்ளி இங்கே உட்கார வச்சிட்டாங்க. இதுக்கு தகுதி எனக்கு இருக்கா இல்லை? நான் வந்துட்டால் சீக்கிரம் எழுந்திருக்கேன். எனக்கு பயமாக இருக்குது, இந்த இடத்துல இவ்வளோ நேரம் உட்கார்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்ட்டு. காட்வேல் தான் இந்த முழு இங்கே வந்ததுக்கு காரணம். ஒரு அற்புதமான மனிதர். எனக்கு பாண்டியராஜன் நடிகர் டைரக்டரு அதெல்லாம் விட காட்வேலுக்கு நான் நண்பர்ன்றது மிகப்பெரிய சொத்து. வாரத்தில் ஒரு மூணு நாள் அவருக்கிட்ட ஃபோன் பண்ணி அளவாக சொல்லுங்க, கொஞ்சம் தானிக்கு ஏறும் அப்படின்னு பேசுகிற அளவுக்கு நான் நண்பர் ஆகிட்டேன். எங்கள் பையன் கல்யாண பத்திரிக்கையை இது வரைக்கும் எழுத்து பிழையில்லாமல் திருநெல்வேலி செல்வன் இச்சு போடக்கூடாது இக்கு அது இல்லாமல் சொல்லிக் கொடுக்குற ஒரு ஐயா தான். அப்படி எங்கள் கல்யாண பத்திரிக்கை தெரிஞ்சால் இப்போது காட்வேல் அவர்கள் பார்த்துட்டு இப்போ பேர் ஆர் பாண்டியராஜன் ஏன் போடுறீங்க, ரா பாண்டியராஜன் போடுங்க அப்படி தானே போடுறீங்க அப்படின்னு ஆரை ஈரான்றது திருத்தி கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ளவர். அது மட்டும் இல்லை, சிலர்லாம் உதட்டளவில் பேசுவாங்க, பேசுகிறது அத்தனையுமே உண்மையாக இருக்குது தான் காட்வெல்கிட்ட பார்த்துருக்கேன். அதோட அவர் மேலே ரொம்ப நெருக்கமானது காரணம் அவர் தந்தையார் மேலே அவர் வச்சுருக்க அன்பு. வேல்நம்பி அவர்கள் அவரை பற்றி புக்கெல்லாம் பார்த்தேன். அது எல்லாத்துக்கும் கூட அவர் உடல் தானம்ன்றதெல்லாம் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க அப்பாவை அவர் உடல் தானம் பண்ணியிருக்காரு. என்கிட்ட தகவல் சொன்னார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இவர் தான் சட்ட புத்தான்லாம் போட்டு ஆம்புலன்ஸில் உடல் தானம் பண்ணுன்ட்டு. ப்ராக்டிக்கலான ஒரு தமிழ் குடும்பம், தமிழ் பேசுறது மட்டும் இல்லை நிஜம். அமெரிக்கா போனப்போ என் வீட்டில் தாங்கன்னா அதுக்கு தனி ரூமு. ஏன் இப்படி கவனிக்கிறாங்கன்னு பார்த்தா தமிழ் மேலே இருக்கிற பாசம் பட்டு அவங்க பொங்கல் கொண்டாடுறாங்க. நான் முதல் முதல் எங்கே எங்கே எத்தனையோ பொங்கல் பார்த்துருக்கேன். ஒரு வெள்ளக்கார பொம்பில் ஒரு மாடு பிடிச்சி வராங்க, ஒரு மாடு போய் பானையில் இருக்க பொங்கலை டேஸ்ட் பண்ணுது, எல்லாம் கை தட்டாங்க. இது எங்கே போக முடியும்னா அது தமிழ்மொழியில் ஒரு பற்று. எல்லா விஷயத்திலும் இவருக்கு வேலை பார்க்குறது எவ்வளவோ அதை விட 10 மடங்கு அதிகமாக தமிழுக்காக வேலை பார்க்குறாங்க. பேசும்போதெல்லாம் தமிழ் தமிழ்னு எங்களை கூப்பிட்டு போனாங்க. மகிழ்ச்சியாந்து 4 முறை போயிட்டோம். எல்லாத்தோட இந்த விழாவில் எனக்கு ஒரே விஷயம், வருங்காலத்தில் உள்ள கலைஞர்களை இன்றைக்கி போடுற புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கலைஞர்களை கூட்டு போயிட்டு அமெரிக்காவுக்கு காட்ட போகிறதும் அவங்களுடைய திறமையை காட்ட போகிறதும் ஒரு செயலாம். அதுக்கு இன்றைக்கி ஒப்பந்தம்னா நடிகனுக்கு இதை விட பெருமை எதுவுமே கிடையாது. இவ்வளோ பாந்தோம், இவ்வளோ கஷ்டப்பட்டோம், கண்ணீர் விட்டோம், இவ்வளோ உழைச்சோம், இவ்வளோ சிரிக்க வச்சோம், இவ்வளோ ஆடணும் பாடணும், நம்மளை சந்தோஷப்படுத்துறதுக்கு அமெரிக்கா கூப்பிட்டு போகிறாங்களா? சந்தோஷப்படுறது தான் எங்கள் தொழில். சந்தோஷப்படுத்த எங்களையே கூப்பிட்டு போய் சந்தோஷப்படுத்த போகிற இந்த ஒப்பந்தம் இன்றைக்கி கையெழுத்தாகுது. ஒரு நடிகனை வெளிநாட்டு கூட்டு போய் காமிச்சா எவ்வளோ சந்தோஷம் நான் அனுபவிச்சிருக்கேன். அதை வெளியூருக்காரங்க நம்ம எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் வந்தார் சென்னை கூட்டு வந்தோன்னே அவருக்கு பீச்சு கூட்டு போய் காமிச்சா அவர் சந்தோஷம் பார்த்தோன்னே எவ்வளோ தண்ணி ஐனார். நான் இது வரைக்கும் பீச்சே தான் பார்த்துருக்கேன் பீச்சுன்னு. அவர் சொன்ன வார்த்தை பூசாச்சு, எவ்வளோ தண்ணி இவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு. அப்போது புதுசு புதுசாக பார்க்க பார்க்க மகிழ்ச்சி. அமெரிக்கா பார்த்தோன்னே அமெரிக்கா பார்க்குறதுக்கு முன்னாடி பாண்டியராஜன் வேறு, அமெரிக்கா பார்த்த பிறகு வேறுனு. அதனால் எங்கள் கலைஞர்கள்லாம் கூப்பிட்டு போய் எங்கள் காமிச்சிங்கன்னா. எனக்கு வந்து ஃபெட்னா அப்படின்னு முதல்ல எனக்கு சொன்னது என்னுடைய அருமை நண்பர் கேபி கே செல்வராஜ் அவர்கள் இங்கே இருக்கிறாரு. அவர் தான் கூப்பிட்டார் என்னை யூஎஸ்க்கு வாங்க வாங்கன்னு. 2 வருஷமாக என்னை 3 வருஷமாக கூப்பிட்டுட்டே இருக்காரு. ஆனால் நானும் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ்னாலே எனக்கு கொஞ்சம் பயம். ஒரு 20 hours ட்ராவல் பண்ணணும், இங்கே துபாய் சிங்கப்பூர் மலேசியான்னாக்கா டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்றது. அதனால் அதை அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் என்னுடைய அருமை நண்பர் பிளேஸ் கண்ணன் வந்து போன வருஷம் நேராக என் வீட்டுக்கு வந்து, நீங்கள் உங்களை நாங்கள் ஹானர் பண்ணுறோம், நீங்கள் வந்து ஃபெட்னாவில் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி என்னை அழைப்பு கொடுத்து அதை தட்ட முடியாமல் லாஸ்ட் இயர் தான் நான் வந்து ஃபெட்னாக்கு போனேன். ஆனால் போய் அங்கே வந்து ரொம்ப பிரமிச்சு, அதாவது கடல் தாண்டி 20 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இங்கே இருக்கிற தமிழர்கள்லாம்
எவ்வளோ வந்து தமிழுக்காக பாடுபட்டுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம இங்கே இருந்துக்கிட்டு தமிழுக்காக பாடுபடலையே அப்படின்ற ஒரு ஒரு இது எண்ணமே வந்து அவங்கள பார்த்துட்டு அமெரிக்க தமிழர்களை பார்த்துட்டு தான் எனக்கே வந்து தோணுச்சு. அப்படி ஒரு தமிழருடைய பற்றோடு அந்த விழாவை கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் அங்கே கூடியிருந்தாங்க. மினியாபோலிஸில் நடந்துச்சு. எனக்கு அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் அப்போவே வந்து பிளேஸ் கண்ணன் கிட்டே சொன்னேன், கண்ணா நான் நிச்சயமாக எவ்ரி இயர் ஃபெட்னாவில் வந்து நான் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வருஷமும் டாலஸில் நடக்கிறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ நிறைய இந்த வருஷம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடு ஃபெட்னா இணைந்து ஒரு இப்போது எம்ஓயு சைன் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் அமைச்சர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இன்னும் இது வந்து பெரிய லெவலில் போய் ஃபெட்னா வந்து இன்னும் பெருசாக போய் இன்னும் இந்த மாதிரி கலைஞர்கள்லாம் இப்போ பாண்டியராஜன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். நிறைய கலைஞர்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அமெரிக்கா காமிக்க போகிறாங்க, ரொம்ப எல்லாரையும் இது பண்ண போகிறாங்கன்னு. அந்த மாதிரி நிறைய கலைத்துறையை சேர்ந்தவர்களும் நாடகத்துறையை சேர்ந்தவர்களையும் ஃபெட்னா ஊக்குவிக்க வேண்டும். அதற்கான எல்லா அதற்காக என்ன உதவி வேண்டுமானாலும் வேல்ஸ் பல்கலைக்கழகமும் ஐசரி கணேசன் ஆகிய நானும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்த தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலமும் நன்று, யாதும் ஊரே யாவரும் கேளி, யாதும் ஊரே யாவரும் கேளி. இன்று எல்லா நாடுகளிலும் நமது தமிழர்கள் வாழ்ந்து வருகின்றார். இந்த பட்னா என்ற அருமையான அமைப்பு 31 ஆண்டுகளாக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டு வருகிறது. முன்னாள் தலைவர் அருமை மருமகன் நாஞ்சில் பீட்டர் வந்திருக்கின்றார். இந்த விழாவிற்கு நமது மாண்புமிகு அமைச்சர் பாண்டியராஜன் வந்திருக்கின்றார். நாங்கள் இருவரும் தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற தமிழ் விழாவில் கலந்து கொண்டோம். அங்கும் ஒரு வள்ளுவர் சிலையை வைத்திருக்கின்றோம். என் அருகில் ஏன் வந்திருக்கின்ற அன்பிற்கும் பாசத்துக்குரிய இளவர் வேந்தர் ஐசரி கணேஷ் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். எங்கள் ஊர்க்காரர் பாண்டியராஜன் சைதாப்பேட்டை. பக்கத்திலே ஒரு அற்புதமான நடிகர், முன்னர் ஆசிரியர் பின்பு பேச்சாளர், கவிஞர் கலைஞர் என்று நடிகராக அமர்ந்திருக்கின்ற சகோதரர் ஞான சம்பந்தம் அவர்களே, அன்புக்குரிய சகோதரி அவர்களே, எனது அன்பிற்கும் பாசத்துக்குரிய சகோதரர், தமிழ் ஆராய்ச்சி துறையின் இயக்குனர் விஜயராமன் அவர்களே, மேடையில் அமர்ந்துக்கிட்ட பெரியவர்களே, சான்றோர்கள் மக்களே, தமிழ் என்று வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. எந்த நாட்டிற்கு சென்றாலும் தமிழர்கள் ஒரு சங்கம் அமைத்து அந்த சங்கத்தின் மூலமாக தமிழை வளர்த்து வருகின்றார். குறிப்பாக அமெரிக்காவிலே வட மாநில தமிழ்ச்சங்கம் இன்று மிக சிறப்பாக அங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. நான் பலமுறை சென்றிருக்கின்றேன். இப்பொழுதும் வள்ளுவ பெருமானை டொரோண்டோ என்ற நகரத்தில் ஒன்று வைக்கின்றோம்.
நியாவிற்கு ஒன்று வைக்கின்றோம். வருகின்ற 2ஆம் தேதி கனடா நாட்டுக்கு சென்று அங்கே வைக்கின்றோம். இப்படி பல நாடுகளில் ஏன் திருவள்ளுவரை நாம் வைக்கிறோம், எதற்காக இந்த அற்புதமான மாமேதை வைக்கிறோம்னு சொன்னால், ஒன்று நான் தமிழன் என்னென்று அவர் தமிழ் அறிஞர். அந்த வேத விற்பனர் தமிழ் அறிஞரை உலக மக்களெல்லாம் அறிந்து பொதுமறியாம் திருக்குறளை அறம்பொருள் இன்பத்தோடு அவர்கள் வாழ வேண்டும் என்ற அற்புதமான கருத்துக்களை 1330 குறளிலும் 130 அதிகாரத்திலும் 7 வார்த்தைகளில் மிக அருமையாக தந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பட்னா என்ற அந்த நிறுவனம் மிக அற்புதமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்திய கலாச்சாரம், தமிழக கலாச்சாரம் எல்லோரையும் அழைத்து கொண்டு அவர்கள் அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அவர் செய்கின்ற பணிகளை மிக பாராட்டுகின்றேன். விஜிபி உலக தமிழ்ச்சங்கம் மூலமாக எங்களால் இந்த உதவிகளை செய்து இந்த ஆண்டு நான் வருவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.